ஐக்கிய அரபு நாடுகளில் இந்திய நிறுவனங்கள் தொழில் துவங்க வரும்படி ஷார்ஜா அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பான கருத்தரங்கை இந்திய தொழில் கூட்டமைப்பு சென்னையில் நடத்தியது. இந்த கருத்தரங்கில் 200+ மேற்பட்ட தமிழக நிறுவனங்கள் கலந்து கொண்டன. ஷார்ஜாவில் இந்திய நிறுவனங்களுக்கு என தனியாக இலவச மண்டலங்கள் அமைத்து தருவதாகவும், வடக்கு ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு அங்கிருந்து உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு எளிமையாக இருக்கும் என்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு உறுதியளித்துள்ளது. ஷார்ஜால ஒரு ஹமரியா ஃப்ரீ ஜோன் போர்ட் ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டு நல்ல அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணலான்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. இந்தியாவை ஒப்பிடும்போது ஷார்ஜாவில் மின்சாரம், தண்ணீர், கூலியாட்கள், இடவசதி, போக்குவரத்து ஆகியன எளிதாகவும் குறைந்த விலையிலும் கிடைப்பதாக தொழிலதிபர்கள் தெரிவித்துள்ளனர். 1500 கம்பெனி மேல இந்தியாவிலிருந்து அம்ரியா ஃப்ரீ ஜோன்ல ஆஃபீஸ் செட்டப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த யுஏஇல டாக்ஸே கிடையாது. பட் அங்கேருந்து நம்ம வந்து வெளிநாடு ஒரு 100 கண்ட்ரிக்கு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபெசிலிட்டிஸ், பவர், வாட்டர் எல்லாம் ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க. இந்தியாவிலேருந்து டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹம்ரியா ஃப்ரீ ஜோன் வழியாக நம்ம இந்தியன் கம்பெனி போய் செட்டப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அங்கேருந்து ஆப்ரிக்கா, யூரோப் எல்லாம் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மத்திய அரசின் நிலையில்லாத பொருளாதார கொள்கை, உள்ளூர் அரசியல் பிரமுகர்களின் தலையீடு, திடீரென தலை தூக்கும் வன்முறைகள் ஆகியன நம்மூர் தொழிலதிபர்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் ஷார்ஜா போன்ற நாடுகளில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது.